பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு கோயும் அது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு கோயும் அது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு வாயுரைக்க வருகுதில்லை வாயுரைக்க வருகுதில்லை வாடி நின்ற மேன்மையெல்லாம் வாயுரைக்க வருகுதில்லை வாடி நின்ற மேன்மையெல்லாம் தூய சூடர்வானொடிய சூரயமுது தூய சூடர்வானொடிய சூரயமுது கண்ணம்மா வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணுவடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு பூணுவடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு காணுமிடம் தோறு நின்றன் காணுமிடம் தோறு நின்றன் கண்ணின் ஒளி வீசுதடி காணுமிடம் தோறு நின்றன் கண்ணின் ஒளி வீசுதடி மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா வானமழை நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு வானமழை நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு ஞான ஒளி வீசுதடி தரி தரி தனி 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 தவழ மகரு ஞான ஒளி வீசுதடி நங்கை நின்றன் சோதி முகம் ஞான ஒளி வீசுதடி நங்கை நின்றன் சோதி முகம் பூனமறு நல்லழகி ஊறு சுவையே பூனமறு நல்லழகி ஊறு சுவையே கண்ணம்மா வெண்ணிலவு நீ எனக்கு மேவு கடல் நான் உனக்கு வெண்ணிலவு நீ எனக்கு மேவு கடல் நான் உனக்கு பண்ணு சுதி நீ எனக்கு பாட்டினிமை நான் உனக்கு பண்ணு சுதி நீ எனக்கு பாட்டினிமை நான் உனக்கு எண்ணி எண்ணி பார்த்திடிலோ பார்த்திடிலோ எண்ணமில்லை நீ சுவைக்கே எண்ணி எண்ணி பார்த்திடிலோ எண்ணமில்லை நீ சுவைக்கே கண்ணின் மணி போன்றவளே கட்டியமுதே கண்ணின் மணி போன்றவளே கட்டியமுதே கண்ணம்மா காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதினிலே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடி வானவழி நல்ல உயிரே நாதவடி வானவழி நல்ல உயிரே கண்ணம்மா கண்ணம்மா
எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் ரமேஷ் பாபு. பெங்களூர்ல இருந்து வந்திருக்க சென்னைக்கு இந்த சூர்யா சார் கிட்ட வந்து இண்டிவிஜுவலான தனிப்பட்ட முறையில் ஒர்க் ஷாப் நாள் அட்டன் பண்ணேன். ரொம்பவே என் வாழ்க்கையில மாறுதல் அடைந்தது. அது வந்து என்னை அளவில்லா மகிழ்ச்சியில கொண்டு சென்றது. எனக்கு மிகவும் பணம் தேவைப்பட்டது என்னுடைய மகளின் திருமணம் விஷயமாக. சூர்யா சார் வந்து எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் டெய்லி நானு பயிற்சி பண்ணி பண்ணி ஒரு 4-5 மாசத்துக்குள்ள எனக்கு பெரிய தொகை ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைத்தது. அதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கேன். என் நீண்ட கால நண்பர், நான் எதிர்பார்க்காமலே அவரே வந்து எங்க வீட்டிற்கு வந்து என்னிடம் யாருக்காவது பணம் வேணாம் இருந்தா கொடுங்க, கேளுங்க, நான் கொடுக்கறேன்னு சொன்னாரு. அத வந்து நான் சொன்ன, எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்குது, எனக்கே தேவைப்படுது இது. ஓ அப்படின்னா ஏன் நீங்களே வாங்கிக்கோங்க, நாளைக்கு காலையில வாங்க வீட்டுக்கு என்கிட்ட கூப்பிட்டு பணம் கொடுத்தாரு. ஒரு செக் இல்ல, ஒரு ஆன் டிமாண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல, அப்படியே எனக்கு கொடுத்தாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மாதிரி நீங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கின்னு தொடர்பு கொண்டு பயிற்சி அடைந்து சந்தோஷப்படுங்க, உங்களுடைய கஷ்டங்களும் தீரும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் கட்டி கொண்டிருக்கும் சிவன் கோயில் தேவகோட்டையில். புதுசா பாக்குறவங்க வெப்சைட்ல போய் பார்த்தா, என்னுடைய வெப்சைட்ல போய் பார்த்தா அதற்கான டீடைல்ஸ், எங்க விவரங்கள் எல்லாமே இருக்கும். அதனால அந்த கட்டுமான பணிகள் வந்து செப்டம்பர் 3 ஒரு சிறப்பான யாகத்துடன், சிறப்பான பூஜையுடன் மீண்டும் தொடங்கப்பட்டது. ஏன்னு கேட்டா, சீக்கிரமா கூடிய விரைவில் அந்த சிவன் கோயில் கட்டும் பணி, கும்பாபிஷேகம் பணி வந்து நடைபெறணும்னு சொல்லிட்டுதான் அந்த யாகமே நடைபெற்றது. அதனால அந்த கட்டுமான பணிக்கு யாரெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய உதவிகள் வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா நம்ம சீக்கிரமா கூடிய விரைவில் அந்த சிவன் கோயில் கட்டும் பணியை, கும்பாபிஷேக பணியை உங்களுடைய உதவியின் மூலமாக நடைபெறணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதை பிரார்த்திக்கிறேன். மங்கள ஏக தெய்வம் சமர்ப்பயாமே.